வணக்கம் நேயர்களே, அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பவுல் தனது இளம் ஊழியன் ஆகிய தீமோத்தேயுக்கு 1 தீமோத்தேயு 4:4 நான்கு மிக முக்கியமான அடிப்படை கோட்பாடுகளை குறித்து அவனுக்கு போதிக்கிறார். ஒன்று, நீ போதித்து கொண்டிரு அப்படின்னு சொல்கிறார். இரண்டாவது, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவது, ஒரு சில காரியங்களில் ஜாக்கிரதையாயிரு. நான்காவது, கடைசியாக நிலைத்திரு அப்படின்னு சொல்கிறார். இந்த நான்கு அடிப்படை கோட்பாடுகளை நீ சரியாக செய்துன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை, தேவ ராஜ்யத்தை நீ கட்ட முடியும் என்று சொல்லி பவுல் அவனுக்கு போதிக்கிறார். அப்படி எந்தெந்த ஊழியர்கள் எல்லாம் இந்த கோட்பாடுகளில், அடிப்படை கோட்பாடுகளில் தெளிவாக இருக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்திருக்கிறாங்க. அப்படி தேவனுக்காக செய்திருக்கிற நபர்களை தான் அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சி நம்ம ஒவ்வொரு வாரம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக சகோதரர் நவநீதர் அவர்களும் மேலை நாட்டு மிஷினரிகள் விடுத்த அறைகுவலுக்கு செவிமடுத்த முதல் நபர் பி சாம்வேல், அவரை தொடர்ந்து இந்த ராஜ்யத்தை மிகப்பெரிய மிஷினரி பணியை செய்த எமில் ஜபசிங், அப்படி தொடர்ச்சியாக பல தேவ மனிதர்களை குறித்து பேசி வருகிறார். தொடர்ச்சியாக இந்திய தினத்திலும் மிக முக்கியமாக பேட்ரிக் ஜோஷுவா எப்படி மிகப்பெரிய இந்த ஸ்தாபனத்தில் எப்படி ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார், அவருடைய ஊழிய பயணம் என்ன, அவர் நடத்தின அந்த பிரேயர்ஸல் மூலமாக நைஜீரிய தேசத்தில் எப்படி ஒரு எழுப்புதல் நடந்தது என்பதை இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இது கடவுளுடைய வார்த்தை, இன்னைக்கும் ஒழிச்சிட்ருக்கு, அதை உன்னிடம் கேட்கிறேன், தர வேண்டும். அவருடைய வேலையை செய்ய இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகரோட ஆண்டவர் கேட்குறார். எமில் ஜபசிங் அண்ணன் என்னை ஊழியத்தில் அடிக்கடி கூப்பிட்டு போவார். நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி பைக்கில் போவோம். அந்த காலத்தில் வாகனம், 4 சக்கர வாகனம் கிடையாது, பைக் தான் இருந்து. அண்ணன் வீடும் என் வீடும் பக்கத்து பக்கத்து வீடு. நாங்கள் முழு நேர ஊழியமாக பணி செய்திருக்கோம். எங்கே ஊழியத்துக்கு போனாலும் பைக்கில் என்னை பின்னால் வச்சுருப்பாங்க, பின்னால் வச்சுட்டு போவாங்க. ஒரு நாள் ஆறுமுகன் ஏரியை நாங்கள் தாண்டி போகும்போது, ஆறுமுகன் ஏரி அவுட்டரில் நாங்கள் மீட்டிங் போகிறோம். ஆறுமுகன் ஏரி சிட்டிக்குள்ளே போனோம். அதில் போகும்போது ஒரு கூட்டம் மக்கள் ஒரு மரத்தடியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள கண்டவுடனே வண்டியை பிரேக் போட்டார். பிரேக் போட்டு வண்டியை நிறுத்திட்டு அவங்ககிட்ட போனார். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, விவசாயம்லாம் எப்படி இருக்குது, தண்ணியெல்லாம் எப்படி இருக்குது, சாதாரணமாக கேட்குறாரு. சாதாரணமாக கேட்டு அவங்ககிட்ட உருக்கமாக பேசுகிறார், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கீங்களா, பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கிறாங்களா, வசதியாக இருக்கீங்களா, இந்த மாதிரி விசாரிச்சுட்டு அப்படியே இயேசுவை சொல்கிறார். நம்ம எல்லாரையும் குறித்து கவலை கொள்கிற, கரிசனை கொள்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். தெளிவாக சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு பைக்கில் புறப்பட்டு நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டோம். இந்த மாதிரி அவர் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தெருக்களில் நிற்கிறவங்க, சந்திகளில் நிற்கிறவங்க, மேடையில் ஏறும்போது அவருடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும். இவராக இதை பேசுகிறாரு, நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு முறை மீட்டிங், ஒரு இடத்துல தூத்துக்குடியில் ஒரு பகுதியில் மீட்டிங். அப்போ அந்த காலத்தில் எஃப்எம்பிபிக்கு ரொம்ப ஆட்கள் கிடையாது. அப்போ ஒரு கடப்பாறை ஒரு வீட்டில் வாங்கிட்டு வந்தார். ஒரு சின்ன பேனர் வச்சுருந்தோம். அந்த பேனருக்கு போஸ்ட் நடுறதுக்கு அவருக்கு கடப்பறைச்சி குழி தோண்டுறாரு, நான் மண்ணெழி போடுறேன், கம்பு நடுறோம், பேனர் கட்டுறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்போ ஒரு யாரோ ஒருத்தர், ஐயா என்ன விசேஷம், என்னது நடக்க போகுது அப்படின்னு கேட்குறாரு. இந்த மைதானத்தில் ஒரு சிறப்பு கூட்டம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரணும், இந்த சிறப்பு கூட்டத்தில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு அழகாக பேசுகிறார் அவர்கிட்ட. அந்த கூட்டத்துக்கு அவர் வந்தார்னு பார்த்தா குழி தோண்டுறவரே மெயின் ஸ்பீக்கராக பேசுகிறாரு.
அவருக்கே ஆச்சரியம். அது மாதிரி நாங்கள் ஒரு தலைவர்கள் கூடுகை முருங்கப்பேட்டை திருச்சி பக்கத்தில் ஒரு ஹாலில் அந்த மீட்டிங். அந்த ஹால் ரொம்ப காலம் மூடி கிடக்கிற ஒரு ஹால், அது சுத்தமாக இல்லை. அந்த ஹாலில் மீட்டிங், தலைவர்கள் வந்து திருச்சி மாவட்ட தலைவர்கள்லாம் அங்கே கூடுறாங்க. அங்கே வந்து அந்த ஹாலுக்குள்ளே போனால் ஒரே தூசி, ஒரே குப்பை. உடனே நீதர், யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண யாரும் கிடையாது, திருச்சியில் அப்போ தான் தோக்க காலம், திருச்சியில் எஃப்எம்பியூ எப்போ தான் போகிறோம், அந்த இடத்த தூக்குறார், அதை க்ளீன் பண்ணுறார். பக்கத்தில் அந்த முருங்கப்பேட்டை ஹால் பக்கத்தில் ஆறு போகுது, அந்த ஆற்றுல தண்ணி, ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு வாளி வாங்கி தண்ணி எடுத்து கொண்டு வந்து அந்த 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 தன்னுடைய பனியன், அவர் போட்டிருந்த பனியனை எடுத்து சட்டையை கலத்தி தொங்க போட்டு பனியனை கலத்தி வாளிக்களை முக்கி அந்த ஹாலையே துடைக்கிறார். அந்த ஹாலையே துடைக்கிறார், அந்த ஹாலை சுத்தப்படுத்துகிறார். ஆண்டருடைய ஊழியத்தை நடத்துகிற ஹால் சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அந்த பனியன் தேஞ்சி முழு ஹாலை துடைச்சா என்ன அதுக்காகும், தேஞ்சி அதுக்கு துரை தான் போடணும். இந்த மாதிரி அவர் முகாமில் குப்பை கிடந்துச்சுன்னா அவரே போய் எடுப்பார், அவரே க்ளீன் பண்ணுவார், அவரே அந்த இடத்து கிரவுண்டை சுத்தப்படுத்துவார். அதை பார்த்து மற்றவங்களாம் ஓடி வந்து அவங்க சுத்தப்படுத்துவாங்க. சில இடத்துல மீட்டிங் இடத்துல புல் வளர்ந்து கிடக்கும், அந்த புல்லெல்லாம் க்ளீன் பண்ணுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையுமே அவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அந்த இடத்த ஆயத்தம் பண்ணுவார், அந்த இடத்த ஆயத்தம் பண்ணுவார். செய்தி கொடுக்கும்போது அவருக்குள்ளே இருந்து ஆண்டவர் பேசுகிறத உணர முடியும். கண்ணீரோடு பேசுவார், ஹார்ட்டில் இருந்து பேசுவார். இந்த நாடுன்னு சொன்னால் அவர் பெருமூச்சோட கண்ணீரும் வரும். நாடு, அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பொது காரிய தரிசியை கொடுத்தார், அது மறக்க முடியாது, மறக்க முடியாது. அதே நேரத்தில், அதே காலத்தில் பேட்ரிக் ஜாஸ்வா என்ற ஒரு சகோதரன், அவரும் என் வாழ்க்கையில் முதல்ல நான் சந்தித்தது இடையங்குடியில் சந்திச்சிருக்கேன். எனக்கும் ஊர் இடையங்குடி, அவருக்கும் ஊர் இடையங்குடி. ஆனால் எனக்கும் அவருக்கு வயசு கிட்டத்தட்ட, அவர் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது நான் ஆறாம் கிளாஸ் படிச்சிருப்பேன், அதனால் ரொம்ப தொடர்பு கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு நான் அவரை சந்தித்தது ஹெட்மாஸ்டர் வீட்டில் ஜெபக்கூட்டம், வாலிபர்கள் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் எனக்கு ஜெபம் அதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு கிடையாது. நான் அந்த ஹெட்மாஸ்டர் வீட்டில் ஜன்னலில் ஏறி அது அப்படி எட்டி பார்க்குறேன். அங்கே முஸ்லீம் பையன் இருக்கான், முஸ்லீம், ஹிந்துஸ், கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் ஒட்டமாக இருக்காங்க, எல்லோருமே வல்லமையாக ஜெபம் பண்ணுறாங்க, வல்லமையாக ஜெபம் பண்ணுறாங்க. அந்த காட்சியை நான் தான் முதல்ல பார்த்தேன், அவர் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது என்று நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவர் கல்லூரியில் ரீயூனியன் ஃபெல்லோஷிப் ஆரம்பித்தார். அங்கே வாலிபர்கள் மத்தியில் ஜெபக்குழு, அந்த குழுவில் பீசா மண்ணாச்சி வந்து பேசுவாங்க, பீசா மண்ணாச்சி வந்து பேசுவாங்க. அந்த ஜெபக்குழுவுக்கு மிஷினரி தாகத்தை கொடுத்தாங்க, அதில் பேட்ரிக் என்ன முக்கியமான ஆளாக இருப்பாங்க. அந்த கல்லூரியிலேருந்து அவர் எம்ஏ படிப்பதற்கு எம்சிசி மெட்ராஸ் தாம்பரம் கல்லூரிக்கு வந்தாங்க. அங்கே அவங்க அந்த கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து அந்த பாக்கெட் மணியை வச்சு மிஷினரி அனுப்பணும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தாங்க.
ஒரு மிஷினரியை நம்ம அனுப்பணும். அப்படி அனுப்புனதில் ஒரு பேராசிரியர், அவருடைய மனைவி பேராசிரியர், ரெண்டு பேரும் ராஜினாமா பண்ணி இந்த வாலிபர்கள் கொடுக்குற பணத்தில் மிஷினரியாக போனாங்க, வடநாட்டுக்கு போனாங்க. எப்படின்னு பாருங்கள், ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ் ரிசைன் பண்ணி இந்த வாலிபர்கள், அவர் இந்த வாலிபர்களை நம்பலை, தெய்வத்தை நம்பி போகிறாரு, ஆனால் இந்த வாலிபர்கள் தாங்குகிறாங்க. அங்கே லோக்கலில் ஒரு இடத்துல குஷ்டரோகிகள் மத்தியில் அந்த லோக்கலில் வேலை செய்கிறாங்க. அது இன்றைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்குது தாம்பரம் பக்கத்தில். இந்த மாதிரி வாலிபர்கள் மத்தியில் பேட்ரிக் ஜாஸ்வானை வந்து ஊழியத்தை செய்திருக்காங்க. அவங்க அனுப்பின மிஷினரி பேர் மைக்கேல். அவர் நைஜீரியாவில் அவர் ஊழியம் செய்தார். நைஜீரியாவில் அந்த மிஷினரி, அந்த ப்ரொஃபஸர்ஸ் ரெண்டு பேரும் நைஜீரியாவில் வேலை செய்தாங்க. நைஜீரியாவில் ஒரு காட்டு மக்கள் மத்தியில், நான் கொஞ்ச நாள் அந்த மைக்கேல் அண்ணனோட நான் சில நாட்கள் தமிழ்நாட்டில் பல இடத்துல ஊழியம் செய்கிறதுக்கு கூட போனேன். அப்போ அவங்க சொன்ன விஷயம், ஒரு நைஜீரிய காட்டு மக்கள் மத்தியில் அவங்க ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. எப்படி ஆரம்பித்தாங்கங்கிறத அவர் சொன்னார். இவங்க அனுப்பின மிஷினரிஸ் எப்படி எங்கள் நைஜீரிய காட்டுக்குள்ள போய் ஊழியம் செய்கிறாங்க. அந்த நைஜீரிய காட்டுக்குள்ளே மலைகளை தாண்டி எத்தனையோ மலைகளை தாண்டி போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் தாண்டி நடந்தே போகிறாங்க அந்த மலைகளில் ஏறி இறங்கி. அப்போ அவர் சொன்னார், சில பாறைகளில் தவுண்டு ஏற வேண்டி இருந்தது. அவங்க பேண்ட்டு, அவங்க கோட்டு, அவங்க சட்டை எல்லாமே கிழிஞ்சிட்டு, அவங்க பின்பக்கம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஓட்ட ஓட்டையாயிட்டு, அப்படி கிழியத்தக்கதாக அவங்க போயிருக்காங்க. இவங்களுக்கு உதவியாக ஒரு சின்ன கூட்டம் விசுவாசிகள் கூட, நைஜீரியன்ஸ் கூட வந்திருக்காங்க. அவங்க பயந்து, அந்த காட்டு மக்கள் நம்மளை சாப்பிட்ருவாங்கன்னு பயந்து, ஒரு நாள் நைட் தங்குற இடத்துல அவரை தனியாக விட்டு எல்லாம் ரிட்டர்ன் வீடு ஊர்களுக்கு ஓடிட்டாங்க. இவர் தனியாக மாட்டிட்டார். ஆனாலும் புறப்பட்ட பயணத்தை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து போனால் அந்த 60 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு கூட்டம் மக்களை அவர் நேருக்கு நேராக பார்த்தார். நிர்வாணமான மக்கள், யாரும் கோமணம் கூட கட்டலை, காட்டு ஜாதி நைஜீரியன்ஸ், அங்காட்டு மக்கள். அந்த காட்டு மக்களுக்கு இயேசுவை சொல்லணும். ஏற்கனவே இந்த பார்டரில் உள்ள லாங்குவேஜை இவர் படிச்சிருந்தார். அந்த லாங்குவேஜில் அந்த மக்களுக்கு உலகத்தை படைத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து, அவர் உங்கள் எல்லாரையும் நேசிக்கிறார், இது அந்த லாங்குவேஜில் சொல்கிறார், சத்தமாக சொல்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள்லாம் இவரை ரவுண்ட் பண்ணிட்டாங்க. இவரை ரவுண்ட் பண்ணி இவரை இழுத்துட்டு போகிறாங்க. அந்த ஊரில் ஒரு பெரிய வட்டமான பாறையில் மத்தியில் கொண்டு இவர் உட்கார வச்சிட்டார். அங்கே உட்கார வச்சாலும் இதே வார்த்தையை தான் சொல்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், அந்த மல அடிவாரத்தில் உள்ள மொழியில் சொல்கிறார். ஆனால் அவங்க எல்லாம் கையில் தடிகளும் வீச்சருவா, பெரிய கொத்து அருவா, அதெல்லாம் கையில் வச்சுருக்காங்க. ஒரு 100-150 பேர் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. அந்த வட்ட பாறையில் அடியில் தோண்டியிருக்காங்க, அதுக்குள்ளே விறகு இருக்குது. அந்த வட்ட பாறையில் எப்போவுமே மனிதர்களை கொண்டு உயிரோடு வச்சு கீழே நெருப்பு வச்சு சுட்டு அவங்களெல்லாம் கொத்துக்கறியாக்கி அந்த இடத்துலே சாப்பிடுவாங்க, விருந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வச்சிட்டாங்க. அவருக்கு விளங்கிட்டு எல்லார் கையிலையும் ஆயுதம் இருக்குது, அடுப்பு போன்ற வட்டக்கல் அதில் மத்தியில் வச்சுருக்காங்க. இவர் அந்த வட்ட கல்லில் வறுத்து கொத்துக்கறியாக்கி சாப்பிட கொண்டு வச்சுருக்காங்கன்னு அவர் தைரியமாக, ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தில் தைரியமாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாராம். அவர் துதித்து கொண்டு இருக்கும் போதே அவரை சுற்றி ஒரு வெண்ணுடை தரித்த ஒரு 100 கணக்கான தேவதூதர்கள் இறங்கிட்டாங்களாம்.
நூற்றுக்கணக்கான தெய்வ தூதர்கள் அந்த பாறைக்கு மேலே இவரை சுற்றி நிற்கிறாங்க. அதை கண்ட உடனே அவங்கெல்லாம் ஆயுதங்களெல்லாம் கீழே போட்டுட்டு ஓடிட்டாங்க. ஓடிட்டாங்க. அவர் அந்த பாறை விட்டு இறங்கி அவங்கள கூப்பிட்டாங்க. பயப்படாதுங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு இயேசுவை சொன்னார். அதான் முதல் சந்திப்பு. அதுக்கு பிறகு அடிக்கடி இந்த உடன் ஹெல்ப் பண்ணுறவங்களையும் கூப்பிட்டு போனார். கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ் ஆனாங்க, ஞான ஸ்நானம் கொடுத்தார். கொஞ்சம் பேர் கிறிஸ்டின் ஆன உடனே, அங்கே இஸ்லாமிய நாடு இது, கிறிஸ்டின் ஆன உடனே அவரை 24 hours இந்தியா அந்த நாட்டை விட்டு வெளியேறணும், 24 மணி நேரம் நோட்டீஸ், நாட்டை விட்டு வெளியேறணும். அவங்க குடும்பமாக அங்கே இருக்காங்க, 2 பிள்ளைகள் இருக்காங்க. 24 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேறணும் என்கிற ஆர்டர் அங்கே இருக்கும்போது, அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே இராணுவ புரட்சி வந்து பழைய அரசாங்க அதிகாரிகளெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவரை 24 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற்ற சட்டம் போட்டவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த நாட்டில் இராணுவ ஆட்சி வந்துட்டு இவரை கூப்பிட்டு, நீ ரெண்டு பேரும் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே ப்ரொஃபஸர்ஸ், நல்லா படித்தவங்க. ரெண்டு பேருக்குமே டிஇஓ பதவி கொடுத்து, இங்கே இருந்து வேலை செய்யுங்க, நல்ல காரியத்தை செய்யுங்க. அந்த இராணுவ ஆட்சி இவரை அங்கேயே தங்க வச்சாங்க, வேலை கொடுத்தாங்க, லட்சக்கணக்கான சம்பளம் கொடுத்தாங்க. அங்கே வேலை செய்தார் ஐயா, அங்கே வேலை செய்தார். அருமையானவர்களே, பேட்ரிக்கண்ணை மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் உலகத்தில் இன்னொரு எல்லையில் நடந்துச்சு, இன்னொரு எல்லையில் நடந்துச்சு. இது மாதிரி நிறைய காரியங்களை சாதாரண மனிதர்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்திருக்கிறார், கர்த்தர் காரியங்களை செய்திருக்கிறார். இணை நேர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். விசேஷமாக ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பேட்ரிக் ஜோஷுவாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அடிப்படை சித்தாந்தங்களில் கோட்பாடுகளில் அவர் என்றைக்குமே மாறினதே இல்லை. அவரை குறித்து அநேக ஊழியர்கள் சொல்லும்போது ஒரு நல்ல மாடல், விசுவாசிகளுக்கு மாடல்னு சொல்கிற ஊழியர்களுக்கு ஒரு நல்ல மாடல். இன்றைக்கு இளம் ஊழியர்களாகிய நிறைய பேர் அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய பல காரியங்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை, அப்படிப்பட்ட ஒரு அந்த சிந்தை இன்றைக்கு யாருக்குமே இல்லை என்று சொல்லிதான். அப்படிப்பட்ட ஒரு பற்றாக்குறையை இந்த ஊழியர்கள் மத்தியில் நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இருக்கிற மிக முக்கியமான தேவை என்னன்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு மாதிரிகள் இல்லை என்பதுதான். அப்படிப்பட்ட அந்த இல்லையை என்பதை நிறைவேற்றுவதற்கு, அதை சரி செய்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு நமக்கு உள்ளாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த ஊழியரிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய உண்டு. அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்ளை செய்வோம்னு சொன்னால், நம்மளும் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருப்போம் என்று சொன்னால் நம்மளையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரமும் நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.